யாரும் மதம் மாற சொல்லல, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், தயவு செய்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு அரியலூர் கிராம மக்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாணவி தற்கொலை விவகாரத்தில் மைக்கேல் பட்டி கிராம மக்கள் பாதுகாப்பு கோரி தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அது குறித்து இந்த செய்தியில் பார்ப்போம். பள்ளி நிர்வாகம் மதமாற சொன்னதா பொய் சொல்லுமாறு சிலர் ஊருக்குள்ளே வந்து மிரட்டுறாங்க. கிராம மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துட முயற்சி நடக்குது அப்படின்னு மைக்கேல் பட்டி கிராம மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக பேச சொல்லி சிலர் வந்து ஊருக்குள்ளே வந்து நிற்பதாகவும் மைக்கேல் பட்டி கிராம மக்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் தங்கி படித்து வந்த அரியலூர் +2 மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பல்வேறு சர்ச்சைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே வருது. பள்ளி நிர்வாகம் அவருக்கு கொடுத்த மதமாற்ற அழுத்தம்தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் கூறப்படுது. ஆனால் அது வெறும் வதந்தி அப்படின்னு போலீஸ் தரப்பு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதில் வேண்டுமென்றே பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் போலீஸார் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மாணவிக்கு ஹாஸ்டல் வார்டன் வேலை கொடுத்து தொல்லை கொடுத்துருக்கிறாரு, இதுதான் மாணவியின் தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு போலீஸ் தரப்பு தெரிவிச்சிருந்தது. இந்த நிலையில் மாணவியின் சொந்த ஊரான மைக்கேல் பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிச்சிருக்காங்க. அதில் எங்கள் கிராமத்தில் அனைத்து மக்களுமே ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கோம், நாங்கள் எல்லாருமே நன்றாக தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இதுவரைக்கும் இந்த பகுதியில் மதமாற்றம் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படவே இல்லை, ஆனால் இதை சில பேர் தவறாக பரப்பி வர்றாங்க, இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறித்துவர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒன்றாக தான் இருக்கோம், ஆனால் எங்களை ஒரு தரப்பினருக்கு எதிராக பேச சொல்லி சில நிர்பந்தம் செய்கிறாங்க, மாணவி பற்றி விசாரிப்பது போல சிலர் ஊருக்குள்ளே வர்றாங்க, ஊருக்குள்ளே வந்துவிட்டு பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக பொய் பேச சொல்கிறாங்க, கிறித்தவர்களுக்கு எதிராக பொய் பேச வேண்டும் அப்படின்னு சிலர் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, கிறித்தவர்கள் கட்டாயப்படுத்தி மதமாறம் சொன்னதாக பொய் சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எங்களை யாரும் மதமாற சொல்லலை, கிராம மக்களோட ஒற்றுமையை சீர்குலைத்துட முயற்சி நடக்குது, அந்த சிலர் யார் அப்படின்னு சொல்ல முடியாது, மதவாத சக்திகள் எங்களிடம் பிரிவினையை ஏற்படுத்த முயல்கிறாங்க, அந்த பள்ளி இந்த மாவட்டத்திற்கே பெருமையான பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவி இருந்ததை சிலர் வந்து மத பிரச்சனையாக பார்க்குறாங்க, அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியலை, எங்கள் ஊர் மாணவியர் பலர் அங்கே படிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எந்த தொந்தரவுமே கிடையாது, எங்கள் பிள்ளைகளும் அங்கே தான் படிக்கிறாங்க, அந்த மாணவியின் மரணத்திற்கும் மதம் மாற்ற காரணமே கிடையவே கிடையாது, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, வீணாக பொய் பேசி வதந்திகளை பரப்ப பார்க்குறாங்க, ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இவர்களின் அரசியலால் நாங்கள் பீதி அடைஞ்சிருக்கோம், எங்கள் ஊரே 10 நாட்களாக பீதியாக இருக்குது, தற்போது ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருக்கோம், மாணவியின் தற்கொலையை வச்சு சிலர் அரசியல் நோக்கத்தோடு எங்களை வந்து பொய் சொல்ல சொல்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்துருப்பது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த சம்பவம் குறித்து உங்களது எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. எந்த ஒரு மத பிரச்சனைகள் எந்த ஒரு எல்லாமே சமாதானமாக சகோதரம் இந்த லாவணியை வச்சு இந்த மத ரீதியை எங்களால் பிளவுபடுத்த ஏற்படுத்துறோம்.